ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 5.16 தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வை கருதி நிரூபிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சு தான் சம் போட போகிறோம். இப்போ PQR இதனுடைய முனைப்புள்ளிகள் AB அண்ட் CD, லாஸ்ட் ஒன் EF. இப்போ PQ மையப்புள்ளி வந்து S ஆகும், PRக்கு மையப்புள்ளி T ஆகவும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதனுடைய மையப்புள்ளிகள் S கண்டுபிடிச்சிக்கலாம். மையப்புள்ளி X கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா இருக்குது. S ஈக்குவாலிட்டி X1 + X2 / 2 அண்ட் Y1 + Y2 / 2 வரும். இப்போ இது X1 உடைய வேல்யூ எழுதிக்கோங்க. C உடைய வேல்யூ C/2, Y1 உடைய வேல்யூ B + Y2 உடைய வேல்யூ D/2. இது எஸ்ஸுக்கானது. அடுத்து டீக்கு கண்டுபிடிப்போம். டீ கண்டுபிடிக்க சொல்ல PRன் மையப்புள்ளி தான் டீ. அப்போ பியோட புள்ளி வந்து AB, ஆருடைய புள்ளி வந்து EF. இதுக்கும் மையப்புள்ளி கண்டுபிடிச்சிக்கோங்க. X1 Y1 X2 Y2 பாயிண்ட் குறிச்சிட்டு X1 உடைய வேல்யூ A, X2 உடைய வேல்யூ +E/2, Y1 உடைய வேல்யூ B + Y2 உடைய வேல்யூ F/2 வரும். இது டீக்கான மையப்புள்ளி. இப்போது நம்ம எஸ்ஸுக்கும் டீக்கான சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ்டியின் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மேலே B + F/2 - B + D/2 வரும். இப்போ எஸ்ஸோட புள்ளியும் டீயோட புள்ளியும் எடுத்து எழுதி Y2 - Y1 / X2 - X1 ஃபார்முலாவில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா A + E/2 - A + C/2 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே டிவைடட் பை டூ கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிற ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு இப்போ இங்கே இருக்கிற +B இந்த மைனஸ்க்கு அப்புறம் இங்கே இருக்கிறதுனால இது உள்ளே கொடுத்து போயிருக்குன்னா இதுவும் மைனஸ் ஆகிடும். இப்போ +B-ஆக இருக்கிறது -B ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைனஸ்க்கு அப்புறம் நம்பர் இருந்தாலும் ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். இந்த +A-வும் -A-வும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுக்கு மேலே என்ன இருக்குன்னா F, இந்த மைனஸ் உள்ளே கொடுத்து போயிருக்குன்னா -D/E. இந்த பக்கம் இங்கே கீழே E இருக்குது, இங்கே மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே கொடுத்து போயிருக்கும் போது C-யும் -C ஆகிடும். இது வந்து QR-க்கான சாய்வு. இது ST-க்கான சாய்வும் இது தான் அண்டு QR-க்கான சாய்வும் இது தான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னதுனால. அப்போ நான் QR-க்கும் இதையே எடுத்துக்கிறேன். QR = F - D/E - C எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் இணை. எப்படின்னா SD = QR ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதனுடைய சாய்வும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ST = √E + E/2 - A + C/2 / B + F/2 - B + D/2 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1/2, இந்த டேர்ம்லேயும் 1/2 காமனாக இருக்குது, இந்த டேர்ம்லேயும் 1/2 காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துடுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா √ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெத்தட் தான். இந்த +B - B கேன்சல் ஆகிடும், மைனஸ் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணும்போது. அது மாதிரி இங்கே +A - A கேன்சல் ஆகிடும். E - C² + F - D² வரும். இப்போது E - C and F - D எப்படி எழுதலாம்னா 1/2 QR எழுதலாம். இந்த 1/2 இந்த சைடு இருக்கிறது, வெளியே காமனாக எடுத்தது. இந்த டேர்ம் நம்ம QR-னு எழுதிக்கலாம். அப்போது ST = இது வந்து ST ஆனது QR-க்கு பாதியாக இருக்கிறது. இப்போது இது இணையாகவும் இதனுடைய சாய்வு இணையாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் ST ஆனது QR-க்கு பாதியாகவும் இருக்கணும்னு இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. இதோட இந்த சம் முடியுது. ஓகே, தேங்க்யூ.